ஹலோ கைஸ் வெல்கம் டு முதேவி கேமிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, புதுசா ஏதோ ஒரு ஈவெண்ட் விட்டுருக்காங்க. இன்னைக்கா என்னன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஃபோன் பண்ண போனாச்சு, என்னடா இது அலோ ஃப்ரீயா கொடுக்குறாங்களா, என்னடா எல்லா கேரக்டரும் நீங்க கொடுக்குறானுங்களா, ஏதோ கொஸ்டின் மாதிரி கேட்கறானா, கொஸ்டின் எல்லாத்துக்கும் ஆன்சர் கரெக்டா சொல்றா அப்படின்னாங்க. சரி ஓகே, அந்த ஈவெண்ட்டை பத்தி உங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். கிளியரா என்னன்னா, ஹூ ஆர் யூ இன் ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு கேட்டிருக்கானுங்க. எனக்கு உடனே புரியல, என்னடா அது ஹூ ஆர் யூ இன் ஃப்ரீ ஃபயர்னா எனக்கு ஒன்றும் புரியல. சரி ஓகே, இவன் தான் கேட்டிருந்தான், காலை கட் பண்ணிக்கிட்டேன். ஸ்டார்ட் குயிஸ். சரி குயிஸு, வாட் இஸ் யுவர் ஃபேவரட் வெப்பன்? நீங்கள் எந்த உங்களுக்கு எந்த வெப்பனை பிடிக்கும் ஃப்ரீ ஃபயரில்? எனக்கு வந்து எஸ்எம்ஜி தான் பிடிக்கும். எஸ்எம்ஜி செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் திஸ் டிஸ்கிரைப்ஸ் யுவர் பிளே ஸ்டைல் த மோஸ்ட்? ரஷ்ஷர், ஸ்னைப்பர். நம்ம எப்பவுமே ஏறி போய் தான் அடிப்போம், ரஷ்ஷரு. சரி ஓகே, ரஷ்ஷரு. அடுத்து, விச் டூ யூ திங்க் இஸ் த பெஸ்ட் ஸ்பாட் டு லேண்ட் இன் பெர்முடா மேப்? நான் பீக்கில், நான் கிளாக் பீக்கு தான், கிளாக் டவர்லாம் கிடையாது. யுவர் டீம் கெட்ஸ் அப்ரிஷியேட்டு, என்னடா அது ஒன்றும் வாய்க்கிறனோட இல்லை, பை என் எனிமி டீம். வாட் இஸ் த ஃபஸ்ட் திங் லி டூ த்ரோ க்ளூவால் அண்ட் ஹீல் யுவர் அலைஸ்? லுக் ஃபார் அ சேஃப். ஐயோ, அதெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுங்க, எனக்கு வாய்க்கில் வர மாட்டேங்குது. நான் நாக்க ஆகிட்டால் என்ன பண்ணுவேன்னா, க்ளூவால் போய்ட்டு ரிவ்யூ பண்ணுவேன். நான் த்ரோ க்ளூவால்ஸ் அண்ட் ஹீல் யோகக்குள்ளே போயிடுச்சு. சரி ஓகே, அண்ட் எனிமி இஸ் கேம்பிங் வித் இஸ் பேக் டேர்ன் டு யூ, வாட் டூ யூ டூ? ஸ்னீக் அப் அண்ட் கில் ஹிம் வித் அ மீல் வெப்பன். ரஷ்யம் வித், நான் ரஷ்யம் வித் க்ளோஸ் ரேஞ்சர் தான்ப்பா. கிரானேட் தூக்கி போட மாட்டேன், அப்புறம் என்ன ஹெட்ஷாட்லாம் ட்ரை பண்ண மாட்டேன். ரஷ்யம் ட்ராக் தான் நம்ம. வாட் டூ யூ திங்க் இஸ் த ஒஸ்ட் வே டு டை இன் த கேம்? நான் கேவலமாக எப்படி தோப்பேனா, கில்ட்டு போய் ஏர் ட்ராப்லாம் தோக்க மாட்டேன், அது ஹிட்மேன் பாட்டு தான் தோப்பேன். ஃபாலிங் ஃப்ரம் ஹைட்டு, ஆஹா அப்போல்லாம் இல்லை, குதிச்சுலாம் தோக்க மாட்டேன். பிளாஸ்ட் பை லேண்ட்மைன், ஆஹா லேண்ட்மைன்லேயும் விழுவேன். கில்டு போய் நிறையா தடவை நான் சொல்லணும், ரெட் ஜோனில் தான் விட்ருக்கேன், ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸே பார்ப்பானுங்க, பார்த்து பார்த்து கக்க கக்கப்போன்னு சிரிப்பானுங்க. சரி ஓகே, வாட் டு யூ திங்க் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் டு டூ ஆஃப்டர் யூ லேண்ட்? சர்ச் ஃபார் அ குட் இயர், லுக்கிங் ஃபார் அண்ட் ஃபார் எனிமிஸ். இறங்கினோடனே நான் என்னடா பண்ணுவேன்னா, நான் எனிமியை தான் பார்த்து தேடுவேன். விச் ஆஃப் திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு யூ? கெட்டிங் அ ஹை பிளேஸ், கெட்டிங் மோர் கில்ஸ், த்ரோவிங் ஆஃப் ஃபர்ஸ்ட் டைம் எமோட்ஸ். ஆஹா, உனக்கு எது வந்து எப்படி அடிப்பை கில்லு ஹைட்டான பிளேஸ்லையா என்னன்னு கேட்குறாரு. எனக்கு வந்து நிறையா எனிமியை போடணும், கில்லு எடுக்கணும், நம்ம டீம்மேட்ஸை விட நம்ம கில்லு எடுக்கணும். ஓகே, கெட்டிங் மோர் கில்ஸு. சரி அடுத்த க்வெஸ்சன், வாட் டைப் ஆஃப் ஃப்ரீ ஃபயர் பிளேயர் யூ ஆர்? க்ளைமன், ஃபோக்கஸ்டு, கேஷுவல் அண்ட் ரிலாக்ஸ்டு, அக்ரி அண்ட் லோடு. நான் எக்ஸிஸ்டாக எனர்ஜெட்டிக்லாம், சூறா வழிடாண்ணா, பொங்கிடுவோண்டா, அந்த மாதிரி பிளேயர்ண்ணா நான் என்ன கொடுக்கலாம், எக்ஸிஸ்டு அண்ட் எனர்ஜெட்டிக், என்ன கேஷுவல் ரிலாக்ஸ்டான். ஆ கரெக்டு. சரி ஓகே, அடுத்து, விச் ஆஃப் தீஸ் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ், என்னது பீஃபு மாட்டுக்கிறமாமா, யூ டூ யூ ரிலேட் டு த மோஸ்ட் ரிப்ரேஷேஷன் அண்ட்? இது வந்து எனக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ வந்து நான் என்ன கொடுத்தேன், என்ன கொடுத்துருப்பேன், ஏதோ ஒன்று கொடுத்தேன். சத்தியமாக எனக்கு கொஸ்டினும் புரியலை, கீழே நான் இருக்க ஆப்ஷனும் புரியலை. உங்களுக்கு நீங்கள் பெரிய மேதாவி, நான் அவ்வளோக்குலாம் பெரிய ஆள் இல்லை, மேதாவினா உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கொஸ்டினுக்கு. எத்தனை கொஸ்டின் நம்பரும் வேணும் சொல்லல. சரி, இந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு புரிஞ்சா அப்படின்ட்டு. எனக்கு சத்தியமாக புரியலை. இப்போ வந்து யூஆர் லாரா, டே 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 டி, நான் ஆம்பளை போயிடா டி. யூஆர் 1.40% ஆஃப் த பாப்புலேஷன். இது என்னலாம் ஒன்றும் இல்லை கேஸ், இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஃப்ரீ ஃபயர் கேரக்டரில் எந்த கேரக்டர் அப்படின்ட்டு சும்மா ஒரு இமேஜினேஷன் மாதிரி அந்த மாதிரி உங்களை சொல்கிறானுங்க. இதான் இப்போ எதுவுமே ஓசியில் கொடுக்கல, சும்மா ஒரு ஐடென்டிட்டி, நீ லாரா, நீ அலோக்கு, அது மாதிரி. ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிடுங்க. ஓகே கேஸ், பாய் பாய். It's caught in the crossfire.